कोटि गुरुवे काम कोटि गुरुवे நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மந்திரங்களுடைய மகிமை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் வேத மந்திரங்கள் இருக்கிறதே அந்த வேத மந்திரங்கள் வேறு இறைவனுடைய மூச்சு காற்று வேறு இல்லை இறைவனுடைய மூச்சு காற்று தான் வேத மந்திரம் அப்பொழுது வேத மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது இறைவனுடைய மூச்சு காற்றை உணர்கிறோம் இறைவனுடைய மூச்சு காற்று எப்ப அவன் பக்கத்துல இருந்தா தான நம்ம மூச்சு காற்றை உணர முடியும் அப்பொழுது இறைவன் நம் அருகில் வந்து விடுகிறான் அல்லது நாம் அவன் அருகில் சென்று விடுகிறோம் இந்த உலகம் ஒலி ஒளி என்கிற இரண்டு வடிவானது இதில ஒலி முதலில் வந்தது ஒளி பிறகுதான் வந்தது அந்த ஒலி வடிவத்திலே இருக்கக்கூடியவன் இறைவன் அந்த பரமாத்மாவினுடைய மூச்சு காற்று தான் வேதம் அந்த வேதத்தை உரிய முறையில் சொல்ல வேண்டும் சத்த பிசகு இல்லாமல் சொல்ல வேண்டும் பிசகோடு சொன்னால் அதனுடைய அதனால ஆபத்து இந்த ஆபத்துக்கு வெறும் ஆபத்துன்னு சொன்னா நமக்கு புரியாது அதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதையை சொல்லி பெரியவர் அவர்கள் நமக்கு விளக்குகிறார் அது என்ன அப்படினு சொன்னாக்கா மந்திரத்தை சரியா உச்சரிக்கணும் எப்படி உச்சரிக்கிறதுன்னா ஒரு குரு மூலமாக அவர் நமக்கு உச்சரித்து காட்டுவார் உடனே நாமளும் அதை அப்படியே திருப்பி சொல்லுவோம் அந்த காலத்துல குருகுலத்துல இன்றைக்கு போல பேப்பர் கிடையாது பேனா கிடையாது டைப்ரைட்டர் கிடையாது மை கிடையாது நோட்டு கிடையாது புஸ்தகம் கிடையாது அப்ப அந்த காலத்துல எப்படி கற்றுக்கொண்டார்கள் கோஷமிடுவார்கள் அதை திருப்பி சொல்லுவார்கள் ஒரு முறை சொல்ல திரும்ப சொல்ல ஒரு முறை சொல்ல திரும்ப சொல்ல மனசுக்குள்ள பதிந்து விடும் எப்படி ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்டு நம்ம ஆசிரியர் எதிரில் தவறா சொல்லும் பொழுது அவர் திருத்துவார் நான் இப்படி சொல்லலையே ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒழுங்கா சொல்லி திரும்ப ஒரு முறை ஒழுங்கா சொல்லிட்டு அப்புறம் அது நம்ம மனசுக்குள்ள பதிந்துடும் அப்புறம் நாம எந்த பிழையும் செய்ய மாட்டோம் இப்போ என்னன்னா அச்சு வந்து விட்டது பேப்பர் வந்து விட்டது பேனா வந்து விட்டது நம்ம என்ன பண்றோம் உடனே அதை எழுதி வைத்துக் கொள்ளுகிறோம் ரெண்டாவது முறை அவரை சொல்ல சொல்றது இல்லை அல்லது நாம என்ன பண்றோம் அதை எழுத்து படிக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு சத்தம் போடுறோம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம நாக்கினுடைய வசதிக்கெல்லாம் நாம என்ன பண்றோம் நாம பல விஷயங்களை சொல்றோம் இப்பொழுது சாப்பாடு போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு வர சொல்றார் ஒரு சின்ன பலகை அந்த பலகையில எழுதணும் சாப்பா அப்படின்னு எழுதின உடனே அந்த பலகை முடிஞ்சு போச்சு கீழே தான் இடம் இருக்கு இப்போ உடனே என்ன பண்ணுறான் அது எழுதணும் மேலே சாப்பா கீழே டுப்பா அதுக்கப்புறம் டப்பா அதுக்கப்புறம் டும் அப்படின்னு இப்போ எழுதியிருக்கான் சேர்த்து படித்தா சாப்பாடு போடப்படும் விட்டு விட்டு படித்தா சப்பா டுப்பா டும் சப்பா டுப்பா டும் ஒரே வரி தான் அதை எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதுல பொருள் மாறுகிறது பாருங்கள் இல்லையா அது போல அப்போது நேரில் கேட்கும் பொழுது இந்த பிழைக்கு இடமே கிடையாது எழுதி படிக்கும் பொழுது பிழை வந்து விடுகிறது இன்றைக்கு நிறைய ஸ்தோத்திர புஸ்தகங்கள் வந்து விட்டது இன்றைக்கு வந்து நிறைய அச்சிலே வந்து விதவிதமாக நமக்கு எல்லாம் கிடைக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள் அதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது இந்த பிழை நேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அப்போ புஸ்தகம் கூடாதா மந்திரத்தை வந்து புஸ்தகத்தில் அச்சடிக்க கூடாதா அப்படின்னு சொன்னால் என்னுடைய தீர்மானமான பதில் பெரியவருடைய தீர்மானமான பதில் கூடாது ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள் கேட்கவே மாட்டார்கள் மந்திரத்தை நாம் குருவிடம் கற்றுக்கொண்டு தான் தெளிய வேண்டும் குருகுல வாசத்தை அனுபவித்து குரு மூலமாக உபதேசிக்க பெற்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமா இல்லை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வந்து பசியாலான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அப்புறம் தேவைகளாலான வாழ்க்கை அதற்காக நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் வேலையை நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு விடுகிறது அப்போது நமக்கு என்னென்னா வாழ்வதற்கே நேரம் போதலை அப்படின்னும் பொழுது இங்கே வேதம் மந்திரம் இதெல்லாம் வந்து சொல்கிறது கொள்வது புரியல என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது ஒரு ஸ்தோத்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு சுவாமி படத்து முன்னால் அமர்ந்து கொண்டு நாமளும் மந்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காரியம் மாற்றுகிறோம் அப்பொழுது நமக்கு தோன்ற விதத்தில் செய்கிறோம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட எல்லாம் அவன் மன்னிச்சிருவான் இதனால் இவ்வளோதானே முடியும் அப்படிங்கிறோம் நிஜமாக அவன் மன்னிக்கிறான் இதில் தப்பு இல்லை அது ஒரு முயற்சி ஆனால் முதல் முயற்சியிலேயே அவனை எட்டி பிடிக்கிற வாய்ப்பை நாம் தான் இழந்து விட்டோம் நாம் என்ன செய்கிறோம் தப்பு தப்பாக வழிபாடு பண்ணிவிட்டு அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு கருணையே இல்லை அப்படின்லாம் நம்ம திட்டமும் செய்கிறோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கும் கடந்து தான் அவன் இருக்கிறான் அதனால் பெரியவர் சொல்கிறதுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் எதையும் புரிந்து கொண்டு செய் எதையும் உணர்ந்து செய் எதையும் நன்றாக அறிவுபட தெளிந்து செய் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது அதனால தான் வேத மந்திரங்கள் அவைகளை பற்றி இத்தனை விஷயங்களை சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு எளிதாக புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை அது என்ன கதை அப்படின்னு சொன்னால் நமக்கு ராவணேஸ்வரனை தெரியும் அதே போல் அவனுடைய தம்பி கும்பகர்ணனையும் தெரியும் ராவணேஸ்வரன் வரசித்தி உடையவன் அதனால தான் அவனை அழிப்பதற்கு பெருமாள் ராமாவதாரம் எடுத்து வர வேண்டி இருந்தது சக மனிதர்களால் அவன் எதுவுமே செய்ய முடியல
அவன் அந்த மாதிரி வரசித்தி பெற்றிருந்தான். அவனை அழிப்பதற்கு அவனை படைத்த கடவுளே வர வேண்டியிருந்தது. அண்ணன் அவ்வளவு பெரிய வரசித்தி உடையவன். அண்ணனை பார்த்துட்டு தம்பி என்ன பண்ணுறான், அண்ணன் மாதிரியே எனக்கும் வரசித்தி வேணும், என்னையும் எவனும் அழிக்கக்கூடாது, யாராலும் அழிக்கப்பட முடியாத வல்லமை உள்ளவனாக நான் திகழ வேண்டும். பொதுவாக எல்லா அசுரர்களுக்குமே அதுதான் விருப்பம், என்னை எவனும் எதுவும் பண்ணிட முடியாது, ஆனால் நான் நினச்சா என்ன வேணால் யாரை வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது அசுரத்தனம், அசுர குணம். இங்கே கும்பகர்ணனுக்கும் என்ன தோன்றுகிறதுனாக்கா, எனக்கும் அந்த ஆற்றல் வேணும். அப்போ ஆற்றல் வேணும்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் கல்லூரியில் சேர்ந்து படித்து பட்டம் பெறுகிறோம். நமக்கு ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய இடத்திலே போய் சேர்ந்து அந்த தொழிலை நாம் கற்று தெளிகிறோம். இப்போ எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொன்னால் வரம் வேணும்னா தவம் செய்யணும். இதை யார் தருவா, பிரம்மா கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். பிரம்மா கிட்ட வரத்தை வாங்கிட்டால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்போது புலன்களை அடக்கி தவம் செய்யணும். கும்பகர்ணனும் தவம் செய்கிறான் பிரம்மாவை நோக்கி. எதற்காக, சாகாவரம், தன்னை யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெறுவதற்காக தவம் செய்கிறான். இதை இந்திரன் முதலான தேவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ராவணனையே நம்மளால் தாங்க முடியல, இதில் தம்பி இவனும் வந்துட்டான்னு சொன்னால் அப்புறம் இந்த உலகம் என்னத்துக்காருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கவலைப்படுறான். கவலைப்பட்டு நேராக பிரம்மா கிட்ட போகிறான். ஏன்னா கும்பகர்ணன் பிரம்மனை உத்தேசம் செய்து தான் தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஓம் பிரம்ம தேவாய நமக, ஓம் பிரம்ம தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனை தான் அவன் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு துளியாக பிரம்மலோகத்தை நோக்கி மேலே போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கோடி முறை சொல்லும் பொழுது அது பிரம்மனை போய் தொட்டுடும். பிரம்மன் உடனே திரும்பி பார்ப்பான், ஐயோ என் பொருட்டு ஒருத்தன் பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய அந்த முயற்சிக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் உடனே காட்சி தந்து, எதுக்குப்பா என்னை கூப்பிட்ட, என்னை உத்தேசம் செய்து எதற்கு தவம் செய்தாய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது வரத்தை வாங்கிக்கிறது, இதுதான் வழக்கம். நம்முடைய குரல் அவன் அந்த உயரத்துக்கு போகணும்னா தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும். ஒரு முறை சொல்லிட்டா உடனே கிடச்சிரும்னு சொல்லிட்டாக்கா இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட வரம் இல்லாமலே இருக்க மாட்டான், அத்தனை பேரும் வரத்தை வாங்கிடுவோம். வரம் பெறுதல் அப்படிங்கிறது வந்து ஏன்னா பெறப்போற வரம் அசாதாரணமானது, அப்போ அதுக்கு தகுந்த முயற்சியும் உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பல வருடங்கள் தவம் செய்வது, புற்று மூடி போகிற அளவுக்கு தவம் செய்வது, ஒற்றை காலில் நின்று தவம் செய்வது, தலைகீழாக தொங்கி கொண்டு தவம் செய்வது, நெருப்பை சுற்றி வைத்து கொண்டு நெருப்பு வட்டத்துக்கு நடுவிலே நின்று கொண்டு அக்னிதிலே நின்று கொண்டு தவம் செய்வது, தண்ணீருக்குள் மூழ்கி இருந்து கொண்டு தவம் செய்வது அப்படின்னு தவத்தில் பலவிதமான முனைப்புகள் எதனால் வந்ததுன்னா எவ்வளோ சிரமப்படுறோமோ அவ்வளவுக்கு கெயின், இங்கே எவ்வளோ கவலை பெயினோ அத்தனைக்கு அத்தனை அங்கே கெயின். இவனும் அதுபோல தவம் செய்வதை பார்த்து இந்திரன் பிரம்மா கிட்ட வந்து அவன் உங்களை நோக்கித்தான் தவம் செய்கிறான், நீங்கள் உடனே போய் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துடக்கூடாது, ஏன் கொடுக்கணும், ஏன் கஷ்டப்படணும், ஆகையினால தயவு செய்து கொடுத்து, ஏற்கனவே ஒரு ராவணனை தாங்க முடியல, இன்னொருத்தனும் வந்தானா தாங்காது சாமி இந்த தேவர்கள் உலகம், ஆகையினால கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா சிரிக்கிறார். பாரு இயற்கைக்கு மாறா நீ பேசுறது இருக்கு, ரொம்ப தப்பு, அது யாராக இருந்தாலும் என் படைப்பிலே என்னை உத்தேசம் செய்து புலன்களை அடக்கி ஒருவன் தவம் செய்யும் பொழுது அவன் கேட்கின்ற வரத்தை நான் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுத்தால் தான் நான் தெய்வம், அப்படி இல்லைன்னா நான் தெய்வம் இல்லை, நீ என்ன என்னை வந்து ஒன்ன போல ஆக்கச்சவள் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாது அப்படிங்கிறார். ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதே, ஒரு ராவணனே சமாளிக்க முடியலையே, இப்போ ரெண்டு பேர் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்திரன் வரும் பொழுது சரஸ்வதி வருகிறாள். பார்த்துட்டு இந்திரா கவலைப்படாத, நீ போ, உன்னோட வருத்தம் எதனால், உன்னுடைய பயம் எதனால அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கும் அந்த கவலை இருக்கிறது அப்படிங்கிறார். தாயே பிரம்மதேவர் அப்படி சொல்லிட்டார், அவர் சொல்கிறது தான் சரி, இப்போ என்னை குறித்து ஒருத்தன் தவம் செய்யும்போது நான் போய் அவன் கேட்கறத கொடுக்கத்தானே செய்வேன், வேண்டான்னு சொன்னால் முடியுமா, அசுரர்கள் எப்பொழுதுமே இப்படித்தானே புலன்களை முதலில் அடக்கி விடுவார்கள், அதற்கு பிறகு ஆட்டமான ஆட்டம் ஆடுவார்கள், அவர்கள் அடக்குவதே ஆடுவதற்காகத்தான், இப்படித்தானே இப்பொழுது ராவணன் ஆடிக்கொண்டிருக்கிறான், இப்போ இவனும் வந்து ஆடப்போகிறானே, உங்களால் என்ன செய்ய முடியும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சரஸ்வதியை பார்த்து கேட்கும் பொழுது சரஸ்வதி சொல்கிறா, எல்லோருடைய நாவிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேசுகின்ற சப்தம் போட முடிந்த அத்தனை பேருடைய நாவிலும் யார் இருக்கிறார் அப்படின்னு அவள் கேட்குறா, நீதானம்மா இருக்கிறாய் அப்படிங்கிற போர்த்தருக்கு பேச்சு இருக்குன்னு சொன்னால் சரஸ்வதி அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பேச முடியாத சக்தி படைத்த மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஏன்னா இப்போ ஊமைன்னு சொல்கிறத கூட ஒரு நாராசமாக கருதக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் அது, ஏன் அப்படி சொல்லணும், புரிதலுக்காக அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால் மாற்றுத்திறனாளி. அப்போ அவர்கள் நாக்களெல்லாம் சரஸ்வதி இல்லையானா உண்மையில் இல்லை தான், நம்ம மதத்தினுடைய கருத்துப்படி இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் பேச இயலாமல் போகிறது, முற்கருமம் தான் காரணமாக இருக்கும், அதுக்குள்ளே நாம் இப்போ ரொம்ப போக வேண்டாம். ஆக நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறாள், அப்போ அந்த சரஸ்வதி நல்லதைத்தான் பேச வேண்டும், நல்லதைத்தான் சொல்ல வேண்டும், அதனால தான்
நம்ம வாயால் நல்லதை மட்டும் சொல்லு, நல்லதையே செய் எப்பொழுதும். அது சரஸ்வதிக்கு செய்யப்படுகிற பூஜை. உன்னை கொண்டு இந்த வாயாலே தப்பாக சத்தம் போட்டுறாத அப்படின்றதெல்லாம் அதற்காகத்தான் சொல்லப்பட்டது. இன்னொன்று, சப்தம் இருக்க அதுக்கு தனி மகத்துவம். ஏன்னா சப்தம்தான் எல்லாம், அப்புறம்தான் மற்றதெல்லாம். அதனால் எல்லாருடைய நாவிலும் நான் இருப்பதைப் போல கும்பகர்ணனுடைய நாவிலும் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற நான் வந்து அவன் வரம் கேட்கும் பொழுது என்ன செய்கிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிடுறான். அதே போல் கும்பகர்ணன் முன்னாலே பிரம்மா, இது பிரம்மா பிரத்யட்சமாகிறார். கும்பகர்ணனும் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் வரம் கொடு அப்படின்றான். அதை வரம் கொடுன்னு பொதுவாக கேட்டால் எப்படிப்பா, என்ன வேணுன்றார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு நித்தியத்துவம் இருக்கிறது, அதே போல் எனக்கும் வேணும் அப்படிங்கிறார். அதை கேளு அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், நித்தியத்துவம் அப்படின்னு கேட்கறதுக்கு வரான். அவன் நாக்கில் தான் சரஸ்வதி இருக்காளே, எல்லாருடைய நாக்கிலும் இருக்கா இல்லையா. டக்குன்னு என்ன பண்ணுறா, அவன் நாக்கிலிருந்து விலகுகிறாள். விலகின மாத்திரத்தில் என்ன ஆகிறது, நித்திய அப்படிங்கிறது போய் நித்ர அப்படின்னு வந்துடுறது. ஒரு ஸ்லிப் டங்க்குன்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கி பலர் மேடையில் பேசும் பொழுது ஸ்லிப் டங்குனால அர்த்தத்தையே மாற்றி மாட்டிக்கொண்டு முடிப்பதை எல்லாம் பார்க்குறோம். இங்கேயும் அவன் என்ன பண்ணுறான், நித்திய அப்படிங்கிறது போய் நித்ரத்துவம் எனக்கு வேண்டும் அப்படின்னா, அதாவது அழியாத தன்மை வேண்டும் அப்படின்னு கேட்க வந்தவன் தூங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கிராண்டட், அதுக்கப்புறம் கேட்டால் கிடையாது. உனக்கு கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மறைஞ்சிட்டார். அதனால தான் கும்பகர்ணன் 6 மாதம் முழிச்சிருப்பான், 6 மாதம் தூங்குவான். அவனை போல ஒரு தூக்கமான உன்னை பாட முடியாதுன்னு சொல்றது. இதிலிருந்து தெரிவது என்ன அப்படின்னா, ஒரு சொல் பிசகினாலும் பொருள் மாறிவிடும், தலைகீழாக மாறிவிடும். எப்படி நித்தியத்துவம் நித்திரைத்துவமானது, அது போல் அதனால மந்திரங்களை ஸ்பஷ்டமாக சொல்லணும், சரியாக சொல்லணும். இந்த ரெண்டும் சரியாக செய்யணும்னு சொன்னால் குரு மூலமாக உபதேசம், கேட்டு சொல்லணும். கேட்டு சொல்லுவது தான் மந்திரம், பார்த்து படித்து சொல்லுவது மந்திரம் அல்ல. ஆனால் நாம் அந்த தப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், பரவாயில்ல, அது ஒரு அழகிய தப்பு. ஒரு கால் புரிந்து கொண்டு அதற்கப்புறம் கேட்டு தெளிவடைவோம், அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக வேகமாக சொல்ல முடியும். நாம் கேட்டு சொல்கிறவர்களும் காத்திருக்க தேவையில்லை, கொஞ்சம் தப்பாவது முதல்ல சொல்லுவோம். ஆனாலும் தப்பாக சொல்லுவதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. எப்படி கும்பகர்ணனுக்கு வரம் சித்தித்ததோ அந்த மாதிரி நமக்கும் ஆறத்துக்கு வழிவகை இருக்கிறது. இதைத்தான் அவர் வந்து இந்த கருத்தை கொண்டு அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு மந்திரங்களின் அர்த்தத்தை விட சப்தத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறத இதை வைத்து தான் சொல்கிறார். தொடர்ந்து இன்னும் இந்த மந்திரங்களை தொட்டு அவர் பல அரிய சங்கதிகளை சொல்லியிருக்கிறார். அது என்ன, நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.